ஒரு சிறு சிந்தனை, எது தலைப்பு அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். இந்த இறைநிலையை பற்றிய விளக்கம் தான் இப்போ சொல்றேன். நாம ஏற்கனவே கேட்டிருப்போம், இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த இறைநிலையை பற்றிய விளக்கத்தை சொல்லும் போது நம்ம நல்ல இறைநிலைனா என்ன, சுத்த வெளினா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இது ஆல்ரெடி நிறைய நம்ம மகரி ஞானாசிரியர் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஏனோ இத பத்தி சொல்லணும்னு என் மனதுல தோன்றியத சொல்றேன். சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்பு பரவெளி என்பது ஒன்றுமில்லாத வெற்றிடம் என்றார் நியூட்டன். 350 ஆண்டுகள் கழித்து பரவெளியை தவிர வேறொன்றும் இங்கு இல்லை என்கிறார் வேதாத்ரி முதலியார். அனைத்தும் பரவெளியின் எழுச்சி பெற்ற நிலையிலே என்கிறார் நமது மகரிஷி. பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம் என்பது அவரது சத்திய வாக்கு. இப்போ நியூட்டனுக்கும் மகரிஷிக்கும் இடையில் எண்ணற்ற மகான்கள், எத்தனையோ கருத்துக்கள். அக்கருத்துக்கள் அடைகின்ற பரிணாமத்தை நாம் ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் என்கிறோம். இந்த பயணம் ஆரம்பித்தது பரவெளியில். பரவெளிக்கு இரண்டு முக்கிய தன்மைகள் உண்டு என்கிறார் மகரிஷி. ஒன்று அறிவு, மற்றொன்று ஆற்றல். தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளுதலும் சூழ்ந்ததால் தன்னில் உள்ள பொருள்களை அழுத்தி அழுத்தி அவைகளை ஒன்றோடொன்று நெருங்கி வர செய்வதும் அதன் இயல்பான செயல்கள் என்கிறார் மகரிஷி. அறிவும் ஆற்றலுமான இந்த பரவெளி தன்னிற்கத்தால் ஆங்காங்கே தன்னில் சுழற்சிகளை உருவாக்குகிறது. இந்த சுழற்சிகளை நாம் இறை துகள்கள் என்கிறோம். வெளியின் சூழ்ந்தழுத்தத்தால் லட்சோப லட்சம் இறை துகள்கள் சேர்ந்து விண் என்னும் ஒரு தொகுப்பு உருவாகிறது. சுழலும் ஒரு விண்ணிலிருந்து வீசி எறியப்பட்ட சுழல சுழ சுழல என்ன ஆகும், நெருக்கம் அதிகரிக்கும். நெருக்கம் அதிகரிக்கும் போது அங்கிருந்து இறை துகள்லாம் விண்ணில இருந்து வெளியேறும். அதைத்தான் வீசி எறியப்பட்ட இறை துகள்கள் சுற்றி இருக்கிற பரவெளியோடு பரவெளியில் விழ அங்கே அலைகள் உருவாகின்றன. தண்ணீர் மட்டத்தில் விழுந்த ஒரு கல் அங்கு அலைகளை உருவாக்குவதை போல் வெளி என்ற ஊடகத்தில் உருவான அந்த அலைகளை மகரிஷி காந்த அலைகள் என்கிறார். ஒரு விண்ணின் சுழற்சியால் உருவான காந்த அலைகள் விரிந்து செல்லும் போது அதன் பாதையில் மற்றொரு விண் இருந்தால் அதனை சற்று தள்ளி விட்டு செல்லும். இது தள்ளு விசையால் இரண்டு விண்களுக்கும் இடையே உள்ள தூரம் அதிகரிக்கவே செய்யும். பரவெளி என்றென்றும் என்றென்றும் இருக்கிற நிரந்தரமாகையால் அதை தோன்றா பொருள் எனலாம். அதாவது பரவெளிதான் இருப்பு நிலை, நிரந்தர நிலை. அங்க அந்த பரவெளியிலிருந்து தோன்றிய பொருள்கள்ல தான் தோற்ற பொருள்னு சொல்றோம். அதற்கு அந்த பரவெளி என்றென்றும் இருக்கிற நிரந்தரமாகையால் அதை தோன்றா பொருள், அதனாலதான் அது எப்ப இருக்கு அதனாலதான் அது தோன்றா பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு தோற்றமும் இல்லை, மறைவும் இல்லை, அதை தாங்க ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் அது அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. விண்ணை முதல் பௌதிகம் என்றால் விண்களின் கூட்டாக வந்த மற்ற நான்கு பூதங்களும் பஞ்சபூதங்களின் கூட்டாக வந்த உயிரினங்களும் சேர்க்கை பொருள்களாகும். பரவெளியை மூலம் என்றால் சேர்க்கை பொருள்களின் கூட்டு ஞாலமாகிறது. மூலத்திலிருந்து ஞாலம் எவ்வாறு உருவாகிறது என்பதற்கு தர்க்கரீதியான ஒரு பரிணாம தத்துவத்தை கொடுத்த பெருமைக்குரியவன் நமது வேதாத்ரி மகரிஷி. பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணமான பரவெளி என்னும் பெருவெளியே இறைநிலை அல்லது தெய்வநிலை என்கிறது வேதாத்ரியம். பற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்களையும் பெருவெளியே வளங்கள் நான்கும் பெருவெளியை இறைவெளி என்றும் சுத்த வெளி என்றும் மெய்ப்பொருள் என்றும் கூறலாம். வேதாத்திரிய தத்துவத்திற்கு அடித்தளமாக பல முன்னோடிகள் இருந்தாலும் அவர்களுள் முக்கியமாக நாம் இருவரை குறிப்பிடலாம். ஒருவர் மயன், மற்றொருவர் நியூட்டன். தனக்கு உள்ளும் புறமும் உள்ள அனைத்தையும் ஐந்தே வார்த்தையில் அடக்கினார் மயன். அவைகள் மூலம், காலம், கோலம், சீலம், ஞாலம், ஆதி
அனாதியான மூலம், அசைந்தபோது பிறந்தது காலம், காலத்தின் போக்கில் உருவான பலவிதமான கோலங்கள், ஒவ்வொரு கோலத்திலும் நாம் காணும் சீலம் எனும் இயக்க ஒழுங்கு, சீலம் நிறைந்த கோலங்களின் தொகுப்பு ஞாலம். மயன் ஐந்தில் அடக்கியதை நியூட்டன் நான்கு அம்சங்களில் கூட்டாக பார்த்தார். அவைகள் வெளி, காலம், பொருண்மை, ஆற்றல். மயன் உணர்ந்த மூலமும் நியூட்டன் குறிப்பிடும் வெளியும் ஒரு பக்தன் வணங்கும் தெய்வமும் ஒன்றே என உணர்த்தி, மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தை இணைத்தவர் நமது வேதாத்ரி மகரிஷி. இணைத்த கையோடு வெளியின் தன்மைகளை எடுத்துரைத்து ஞானத்தை வெளியின் தன்மாற்ற நிலையாக பார்க்கிறார் மகரிஷி. ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய உருவரையில் வந்த கதை. செவ்விய சிறு சொல் பரிணாமம் சிறப்பை உணர்வாய் நீயும் அதே என்பது மகரிஷியின் வாக்கு. மூலத்தை கூறிய மயன் அது வெளி என உணரவில்லை. வெளியே இயற்கையின் ஒரு அம்சமாக பார்த்த நியூட்டன் அதை பிரபஞ்சத்தின் மூலமாக கருதவில்லை. தெய்வத்தை வணங்குகிற பக்தன் பெருவெளியே தெய்வம் என்ற கருத்துக்கு வரவில்லை. தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருந்த மூன்று சாரர்களை ஒன்றாக இணைத்தவர் வேதாத்ரி மகரிஷி. இணைக்கும் வரிகள் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கு. ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம். கடவுளை அறிவுபூர்வமான கருத்துக்கு அப்பால் வைப்பதையே பெரும்பாலான மக்கள் விரும்புகிறார்கள். ஒரு சிலர் தான் கடவுளை நம் கருத்துக்கு உட்படுத்தி தெளிவு பெற விரும்புகிறார்கள். அவ்வாறு தெளிவு பெற்றவர்களே மகான்கள் ஆகிறார்கள். பல காலங்களில் பல நாடுகளில் பல மொழிகளோடு வாழ்ந்த மனிதர்கள் மூலத்திற்கு கொடுத்த நாமங்களை பற்றி வேதாத்திரியம் நமக்கு உணர்த்துவது பரவெளி அல்லது பெருவெளி ஆகிய மூலத்திற்கு வேதம் கொடுத்த பெயர் பிரம்மம், சைவ சித்தாந்தம் கொடுத்த பெயர் சிவன், வைணவம் கொடுத்த பெயர் நாராயணன், கிறித்துவம் கொடுத்த பெயர் பிதா, இஸ்லாமியம் கொடுத்த பெயர் அல்லாஹ், சன்மார்க்கம் கொடுத்த பெயர் அருட்பெருஞ்சோதி. எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய் கண்டோர் அப்பொருளானது அருட்பெருஞ்சோதி என்பார் வள்ளல் பெருமானார். புலன்களால் நாம் உணரும் எந்த பருப்பொருளை எடுத்தாலும் அதனை பகுத்து பகுத்து உட்கடந்து சென்றால் உள்ளே நாம் காண்பது வெளிதான். வெளி எல்லா பொருளுக்கும் உள்ளும் இருக்கிறது, கடந்தும் இருக்கிறது. ஆகவே வெளியை கடவுள் என்று சொல்வோரும் உண்டு. கடவுள் எனப்படுபவனே மனிதனானான் என்பார் வேதாத்ரி மகரிஷி. வெளியே அனைத்தையும் தோற்றுவிப்பதாலும், வெளி அந்தந்த அமைப்புக்குள்ளே அறிவாக இருந்து கொண்டு அவைகளை இயக்குவதாலும், வெளி அது அதனை அந்தந்த காலகட்டத்தில் நீக்கிவிடுவதாலும், வெளியை ஆங்கிலத்தில் காட் என்று அழைக்கிறோம். அந்த காட் என்ன ஃபார்ம்? ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டெலிட்டர். இதுக்குதான் மொத்தமாக ஜிஓடி காட்னு அழைக்கிறோம். ஒரு மானுட உடம்பிற்குள் நான்கு சுற்றோட்டங்கள் இருக்கின்றன. அவைகள் விண்களின் சுற்றோட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் மற்றும் இரத்த ஓட்டம். இந்த நான்கில் விண்களின் காற்றோட்டம் மிக மிக அடிப்படையானது, அற்புதமானது. இதை நாம் உயிரோட்டம் அல்லது உயிர் அல்லது உயிர் சக்தி என்கிறோம். உயிரோட்டத்தில் சுற்றி வரும் விண்களுக்கு உயிர் துகள்கள், அதேதான் நம்ம சித்தாகாசம் என்ற பெயரும் அதற்குண்டு. சுற்றோட்டத்தில் ஓடுகிற விண் துகள்களின் சுழற்சியால் வெளியில் உருவாகும் அலைகளை மகரிஷி ஜீவகாந்த அலைகள் என்கிறார். இதனை அறிவு அலைகள் அல்லது வெளி அலைகள் என்றும் சொல்லலாம். கெட்டி பொருளான உடலில் நிகழ்கின்ற நான்கு ஓட்டங்கள், சுற்றோட்டங்கள், உயிர் துகள்களின் சுழற்சியால் உருவான காந்தலைகள் ஆகியவற்றின் கூட்டுதான் ஒரு ஜீவன். ஒரு ஜீவனின் செயல்பாடுகளில் ஜீவகாந்த அலைகளின் பங்கு மிக மிக மகத்தானதாகும். கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவிலிருந்து மனிதன் வரைக்கும் என அனைத்து ஜீவராசிகளிலும் விண்களின் சுற்றோட்டம், அதாவது உயிரோட்டம் உண்டு. உயிர் துகள்கள் உருவாக்குகிற ஜீவகாந்த அலையும் உண்டு. மற்ற மூன்று ஓட்டங்கள் சில ஜீவராசிகளில் இருக்கலாம், சிலவற்றில் இல்லாமலும் இருக்கலாம். சில பாக்டீரியாக்களில் காற்றோட்டம் இல்லை, மீன்களிலும் காற்றோட்டம் இல்லை. தேவையான ஆக்சிஜனை தண்ணீர் இருந்து அது எடுத்துக்கொள்கிறது. தாவரங்களில் இரத்த ஓட்டம் இல்லை, ஹீமோகுளோபின் செய்யும் வேலை அங்கு குளோரோஃபில் செய்கிறது. வானொலி நிலையத்திலும் தொலைக்காட்சி நிலையத்திலும் செய்திகளும் காட்சிகளும் அலையில் பதிவாவதை போல ஒரு ஜீவனின் அனைத்து அனுபவங்களும்